ஹலோ, இன்னைக்கு வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். இப்போது ரீசெண்ட் டைமில் விக்னேஷ் சிவன் கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க, இது வந்து நயன்தாரா மேமோட ரொம்ப ஃபேவரட்டான ரெசிபின்னு சொல்லிட்டு. அதனால் இது இப்போ ரீசெண்டாக ரொம்ப பயங்கரமாக ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. ஸோ அந்த ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது ஸ்வீட்டாக இருக்குமா, பால் ஊற்றி செய்கிறோம், இப்படி இருக்கும் அப்படிலாம் வந்து யோசிக்காதீங்க. க்ரீமியாக இருக்குது, நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படிலாம் தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி, நான் சொல்கிற ஒரு பர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட்டோடு நீங்கள் செய்யுங்க. நோ ஃபெயில் ரெசிபி. நானுமே ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேடி வந்து எனக்கு கமெண்டில் தேங்க் பண்ணிட்டு போவீங்க. ஒரு பவுல் வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, அதுக்கப்புறம் 1.5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளார். நான் சொல்கிற இந்த மெஷர்மெண்ட் வந்து 200 கிராம் சிக்கனுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து அது வந்து எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது கூட வந்து பெப்பர் பவுடர் ஆட் பண்ணுறேன். பெப்பர் பவுடர் வந்து கரெக்டாக வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு. இதை எல்லாத்தையுமே தண்ணி ஊற்றி நல்லா வந்து பிசைஞ்சு வச்சுக்கோங்க. கரெக்டாக வந்து எந்த அளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியுதில்ல, இந்த அளவுக்கு வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் நம்ம வந்து 200 கிராம் சிக்கன் வந்து சேர்த்துக்க போகிறோம். உங்களுக்கு வந்து எலும்போடு வேணும்னா எலும்போடு சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா வெறும் அந்த பிரெஸ்ட் பீஸ் வரும்ல அதை மட்டும் சேர்த்துக்கோங்க. அரை மணி நேரம் இது கண்டிப்பாக ஊறணும். இந்த கன்சிஸ்டன்சியில் கரெக்டாக வந்து பெசரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு 20 போல் முந்திரி பருப்பை அரைச்சி பவுடராக எடுத்து வச்சுக்கணும். எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு இது வந்து கண்டிப்பாக வந்து 1/2 ஹவர் ஊறணும். 1/2 ஹவர் ஊறினதுக்கப்புறமா எண்ணெய் நல்லா வந்து ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த சிக்கன் பீசஸ் எல்லாத்தையும் வந்து உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா வந்து மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து சிக்கன் வந்து நல்லா வேகும். இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து யாராவது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு என்னன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த அளவுக்கு வந்து கோல்டன் கலரில் வந்து அது கலர் மாறி உங்களுக்கு வந்து பொரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் இதை வந்து நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது ரொம்ப கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். எக்ஸ்ட்ரா பண்ணி வச்சுட்டிங்கன்னா இதை நல்லா ஆறினதுக்கப்புறமா பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எப்போ தேவையோ அப்போ வந்து நம்ம அந்த க்ரீம் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் போட்டு சாப்பிட்டுக்கலாம். நல்லா தான் இருக்கும். மேக்ஸிமம் ஒரு 3-4 டேஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம். இதுக்கான க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு வானலில் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் வந்து நல்லா வந்து மெல்ட் ஆனதுக்கப்புறமா இப்படி வந்து நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து நம்ம நல்லா குட்டியாக கட் பண்ண பூண்டு, நீங்கள் பூண்டு எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் கம்மியாக சேர்க்காதீங்க. உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அடுத்தது இது கூட நம்ம காய்ச்சி ஆற வச்ச 1/2 டம்ளர் பால் சேர்த்துக்க போகிறோம். பால் இது கூட சேர்த்துட்டு பால் நல்லா கொதிக்கிற வரைக்கும் வந்து இது நம்ம விடணும். அப்போ தான் வந்து பச்சை மிளகாயில் இருக்கிற காரம் ஃபுல்லாக வந்து பாலில் இறங்கி நம்ம செய்ய போகிற க்ரீம் இருக்குல்ல அதில் வந்து நமக்கு நல்லா வந்து காரம் இறங்கும். உங்களுக்கு வந்து ஸ்வீட்னஸ் எதுவும் தெரியாது. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம அரைச்சி வச்சோம்ல முந்திரி பருப்பு, அதை இப்போ சேர்த்துக்கலாம். இதை நீங்கள் சேர்க்கும்போது உங்களோட க்ரீம் வந்து நல்லா திக்காக வரும். சேர்த்துட்டு ஒரு வாட்டி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம பொறிச்சு வச்சுருந்தோம்ல அந்த சிக்கன் எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சிக்கன் பீசஸ் வந்து நீங்கள் இதில் சேர்க்கும்போது நல்லா வந்து இன்னும் உங்களுக்கு சாஃப்டாகி வரும். இதில் உப்பு பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணும்போது போட்டிருக்குறோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சால்டட் பட்டர் தான் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அமுலோடது. இப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் அதில் அந்த டேஸ்ட் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நான் ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து சால்ட் சேர்த்துருக்குறேன். நீங்கள் வந்து ஸ்டவ்வை மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் அந்த கேஷ்யூ பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் சீக்கிரமாக வந்து இந்த மாதிரி சொன்ன மாதிரி அளவில் கரெக்டாக இதை வந்து பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட அந்த ஸ்வீட்டினஸ் இல்லாமல் ரொம்ப சூப்பராக வந்து உங்களுக்கு வரும். கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். இது க்ரீமியாக தான் இருக்கும், ஆனால் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூட வந்து ஸ்வீட்னஸ் எங்கேயுமே இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு அந்த பச்சை மிளகாய் வந்து அந்த காரம் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். ஆல்ரெடி நம்ம சிக்கன்லேயுமே வந்து பெப்பர் போட்டிருக்கோம். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு எங்கேயுமே வந்து அந்த ஸ்வீட்டினஸ் தெரியாது. கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு சுகர் அதெல்லாம் வந்து போடுறேன்னு சொல்லி போட்டிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு சொதப்பிடும். கரெக்டாக இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு சூப்பரான ஒரு ரெசிபி இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் வந்து தேங்க் பண்ணுவீங்க. பாய்.